நீங்களா பார்த்து எந்த பொண்ணு கருத்த தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயாரா இருக்கேன். மிஸ்டர் சிதம்பரம், பெண் வீட்டாருக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்குதான்னு கேட்டு சொல்லுங்க, கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம். ஓ எஸ், உடனே ஏற்பாடு பண்ணி விடுறேன். நல்ல வேளை சம்மதிச்சாரே, இந்த கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். எனது கல்யாணமா? அதெல்லாம் எனக்கு இப்ப வேணாம். சித்ரா, என்னம்மா இது? நகை நட்டு நான் நினைச்ச போது செஞ்சு போட்டுக்கலாமா? இது கல்யாணம்மா, ஆயிரம் காலத்து பயிர். வெள்ளம் வரும்போது அணைய போடு, வேலை வரும்போது தாலிய போடுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கம்மா. பிடிவாதம் பண்ணக்கூடாதம்மா. குழந்தை, இப்படி ஒரு நல்ல இடம் உனக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்மா. எல்ஐசி பில்டிங் மாதிரி ஏழு எட்டு மைலுக்கு அந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும் அவ்வளவு பெரிய பங்களா. எனக்கு வீட்டு, அவங்க அப்பாவுக்கு செவர்லெட்டு, வயசு கேட்ட சைஸ்ல விதவிதமான கார்கள், கம்பெனி, எஸ்டேட், இத்தனைக்கும் உரிமையாளர் தான் இவர். சாத்தியம்மா, எவ்வளவு பெரிய இடம். இந்த மாப்பிள்ள போட்டோவை பார்த்துட்டு உன் முடிவை சொல்லுமா. போட்டோவில் பார்க்க நல்லதா இருக்காரு, நேர்ல எப்படி இருப்பாரோ? நோ நோ, போட்டோவில் எப்படியோ அப்படியே. ஆமா, எது வரைக்கும் படிச்சிருக்காரு? தினத்தந்தி, ஆந்தைவுடன், கல்கே, குமுதம், அம்புலி மாமா. அம்புலி மாமா என்ன சொல்றீங்க? வாங்காத பத்திரிகைகளும் இல்ல, படிக்காத புஸ்தகங்களும் இல்ல. இப்ப பீச்சில் போய் உட்கார்ந்த உடனே இந்த பேப்பர்ல கட்டி சுண்டல் கொண்டாடணும் இல்லையோ? மத்தவெல்லாம் சுண்டலை திருட்டு பேப்பர் கீழே போடுவா, இவர் சுண்டலை கீழே போட்டுட்டு பேப்பரை படிப்பா. அவ்வளவு ஆர்வம் மாமேதை. கல்யாணமான பிறகு பெண்டாட்டு தாசரா இருப்பாரா இல்ல பெற்றவங்க தாசரா இருப்பாரா? சரியான கேள்வி கேட்டம்மா. அவர் எப்பவும் யாருக்கும் தாசரா இருக்க மாட்டாரு, ரெண்டு பேருக்கும் பொதுவா தராசா இருப்பார். சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ எடுத்து நான் தாத்தா ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி போங்கப்பா? உனக்குதான் இப்படி பவுடர் போட்டுக்க தெரியுமா? நானும் போட்டுக்கிறேன் பாரு. வேற கொண்டாடுற வேணா சித்து, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகும்போது சோடா சாப்பிட்டு போறேன், வரட்டுமா? உனக்காக ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன். இது எப்படி இருக்கு? இது என்ன ட்ரெஸ்? இது யார் போடுவா? பொம்பளைங்களுக்கு ஸ்பெஷலா தயார் பண்ணது. அட கன்றாவியே, கன்றாவியா? கன்றி கன்றி, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டா தான் பொண்ணுங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருப்பாங்க. அதனாலதான் ஆசையோட உனக்கு போட்டு பார்க்கலான்னு கொண்டு வந்தேன். மரியாதையே போட்டுக்க. விளம்பரக்காரி போடுறதெல்லாம் வீட்டுக்காரி போட முடியுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் முன்னாடி உனக்கு என்ன வெக்கம்? போட்டுக்க. முடியாது. உன்னை போடாம நான் விட மாட்டேன். முடியாதுன்னா? ஐயோ, சொன்ன கேளுங்க. என்னது சின்ன புள்ள மாதிரி? போட்டுக்க ஜனகி. தயவு செஞ்சு இன்னைக்கு வேண்டாங்க, அப்படி உங்களுக்கு ஆசையா இருந்தா நாளைக்கு போட்டு காட்டுறேன்.
இன்னைக்கு நான் விரதம். விரதம்? ஆமாங்க, கௌரி விரதம். கௌரி விரதம்? சும்மா முனையிட்டே இருக்காம படுத்து தூங்குங்க. காலையில் சீக்கிரமா எந்திரிச்சு ஊருக்கு போனோம். ஊருக்கு? ஆமா, உங்க தம்பிக்கு பெண் பார்க்க போனோம்னு அத்தை சொன்னாங்க. அப்படியா? அடடடடே, நாளைக்கு தான் நம்ம கம்பெல்ல பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு பாம்பேல இருந்து பார்ட்டி வர்றாங்க. அவசியம் நான் இருந்தாலும் நீ போயிட்டு வா. ஆமா, இதுதான் என் மகன் சித்ரா. இவர் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ளையோட அப்பா, அம்மா, அண்ணி இவங்க இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின சந்தம். என்ன வயசு இருக்கும்? 18 வயசு. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்குமே 18 வயசு தான். ஏண்டி, வயசா முக்கியம்? வசதி? வசதி முக்கியம் இருக்கு. ஏமா, நீ எவ்வளவு வரைக்கும் படிச்சிருக்கிற? பிஏ. என்ன கிளாஸ் வாங்கல? என்ன இது, இன்டர்வியூல கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறீங்க? இல்லைங்க, மருமக புத்திசாலியா இருந்தா பிறக்கிற பேர குழந்தைங்க புத்திசாலியா இருக்குமேங்கிறதுக்காக கேட்டேன். ஓஹோ. ஆமா, என்னென்னமோ கேட்கிறாரு. என்ன பெண் பார்க்க நீங்க வந்தப்ப கேட்டீங்களே கேள்வி, அதை விடவா? அப்படி என்னமா கேட்டா புதுசா? அப்படி கேளுங்க. அலங்காரமா உட்கார்ந்திருந்த என்னை பார்த்து இவரு ஹாலுக்கும் அடுப்படிக்கு 2 தடவை ஓடி காட்ட சொன்னாருங்க. ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் ஆடி காட்ட சொல்லுவா, நீங்க என்ன ஓடி காட்ட சொல்றீங்க? அது வேற ஒண்ணு இல்லையா, இவளை நான் பெண் பார்க்க போகும்போது போற வழியிலே இவளுக்கு ஒரு கால் யானைக்காலன்னு ஒரு வய சொல்லிட்டான். அங்க போய் பார்த்தா இவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கா, போனவில காலு மறந்துகிட்டு இருக்கு. காலை தூக்கு நான் சொல்ல முடியும், அதனால ஓட சொன்னேன். முதல் தடவை ஓடும் போது ஒண்ணும் தெரியல, ரெண்டாவது தடவை ஓடும் போது நல்ல காலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு சங்கீதம் தெரியுமாமா? எனக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அதனால என்ன, பொண்ணுக்கு சங்கீதம் தெரியணுங்கிறது முக்கியம் இல்ல, நல்லா சமைக்க தெரியணும். அது தெரியுமில்ல? சமைக்க தெரியும், ஆனா அத சாப்பிடறவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. என் மக எப்பவுமே இப்படித்தான், மனசு நினைக்கிறத சொல்ல தயங்கவே மாட்டேன். சொல்றது தப்பு இல்ல, ஆனா நடக்காததான் சொல்லக்கூடாது. மோகன், நீயும் ஏதாவது கேட்கணும்னா இப்பவே கேட்டுக்கோ. நான் ஏதாவது கேட்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சித்ரா, என்ன உனக்கு பிடிச்சிருக்க? Thank you very much. Mr. Sangar, இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கு, இமிடியட்டா ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. Why not? Sure. Would you like to have a smoke? No thanks. Na cigarette pidikiradala nu en wife ku promise panniruken. So sorry, man. Keep company. மஞ்சள்